வணக்கம். சற்று முன் வெளியான பரபரப்பு செய்தி, தமிழகம் முழுவதும் இனி 100 நாள் வேலை நடக்குமா? இனி கிடையாதா? சற்று முன் அவசர அறிவிப்பு, அதிர்ச்சியில் மக்கள். இது போன்ற தமிழ்நாட்டின் மற்றும் தமிழக அரசின் உடனடி செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெய்லி வாட்ச் பண்ணுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் டிஆர் பாலு எம்பி சந்தித்து பேசினார். அப்போது 100 நாள் வேலை திட்டம் தொடர்பாக தமிழ்நாட்டுக்கான ₹1178 கோடியை விடுவிக்க கோரி தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் எழுதிய கடிதத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டிஆர் பாலு வழங்கினார். பின்னர் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றியவர்களுக்கு நவம்பர் 1 நிலவரப்படி ₹1178 கோடி ஊதியம் தரப்படாமல் உள்ளது. உடனடியாக அந்த நிதியை விடுவிக்க பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதினார். 100 நாள் வேலை திட்ட நிலுவைத் தொகை ₹1178 கோடியை தமிழ்நாட்டுக்கு உடனே விடுவிக்க வேண்டும் என்று நிதியமைச்சரை சந்தித்து வலியுறுத்தியுள்ளேன் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் தீபாவளி பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு கிராமப்புற மக்களுக்கு வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கூறினேன். விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக நிதியமைச்சர் உறுதியளித்துள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 21 மாநிலங்களில் வந்து இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிலுவைத் தொகையை வழங்கப்படாமல் இருக்குது. ஸோ இப்படி வழங்கப்படாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. ஸோ இதனால் வந்து இந்த வேலை திட்டம் முடக்கப்படும் அபாயத்தில் உள்ளதோ என்று மக்கள் அச்சம் கொள்கின்றனர். ஸ்டாலின் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளார். அவரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த நிதி ஒதுக்கப்பட்டவுடனே அவங்களுக்கு வந்து சம்பளம் போட்டுருவாங்க.